நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாதாரணமாகவே அதிகமாக சாப்பாடு போடுற வழக்கமே தயார் குண்டு போட்டுற வழக்கு. அது அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அந்த 18 அரைச்சி நம்ம குண்டா போடுறோம் குண்டா போடுறோம்னு பொண்ணுக்கெல்லாம் பயம் வந்துடும். சொல்லி வந்த உடனே போடாதே போடாதேன்னு. அப்போ போடத்தான் போடுறா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா எனக்கு தெரியும். அப்புறம் போய் கொடுத்துடமாட்டோம்னா என்ன சக்தி வேணும்னு எனக்கு தெரியாதா, நான் பண்ணாது கொடுத்தோமா அப்படின்னு அவள் போடுறா. இப்போ இந்த பொண்ணு கோவம் வந்துடும். அதைப்படி நீ போடலாம்னா, உன்னை பெற்று வளர்த்து இத்தனையும் கொண்டு வந்து உட்காத்தி வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதற்கு மேனும் வேணுமா, போடு சாப்பிட்றேங்கிற அளவு இல்லையோ. அப்போ அவளுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கே, அந்த உரிமையை தப்பாக யாரும் சொல்லவே இல்லையே. ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் எனக்கு நன்மையை நினைத்தவள் இதை மட்டும் தப்பாக நினச்சிட போகிறேன், இதுவும் ஒழுங்காத்தானே நினச்சிருக்கணும். அப்போ மற்ற எல்லா விஷயத்துலையும் அஹிம்சையை பேசின ராமானுஜரும் சங்கரும் இந்த ஒரு விஷயத்தில் ஹிம்சிச்சிருவாளன்னா, மற்ற எல்லா இடத்துலையும் தாய் போல ஆதரம் காட்டின வேதம் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஹிம்சிக்குமா? ஒரு நாளும் ஹிம்சிக்காது. 100 இடத்துல அது ஹிம்சையை பற்றி சொல்லலை, ஒரு இடத்துல சொல்லியிருக்காப்புல சந்தேகம். அப்போ அந்த 100 இடத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு இடத்தை பார்க்க வேண்டுமே தவிர 100 மறந்துட்டா நம்மளால் பார்க்க முடியும், இது ஹிம்சையே ஆகாது. அப்போ 3 குற்றச்சாட்டு பார்த்துருக்கோம். வேதங்கள் ஹிம்சையை சொல்லுகின்றனவா? கள்ளு குடிக்க சொல்கிறதா? மாம்ச போஜனத்தை சொல்கிறதா? அல்ல. ஏன் சாதி வேறுபாட்டை வேதங்கள் கிளப்பிவிட்டன? அது அவை கண்டுபிடிக்கப்பட்டதே அல்ல, அவை கண்டே பிடிக்கலை. அது என்னென்ன இருக்கிறதோ இருக்கிறதை அடையாளம் கண்டு இன்னென்னார் என்னென்ன வழி வர வேண்டும்னு சொல்லி கொடுத்தது, அவ்வளவே. பெண்கள் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்து வேண்டாம்ங்கிறதுக்காக கூடாது என்று சொல்லி வைத்தது. ஆக 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள். அந்த 3த்துக்குண்டான பதில் என்னங்கிறத அடியன் அறிந்த வரையில், பூர்வர்கள் எழுதி வச்சிருக்கிற வரையில சொன்னேன். இப்போ இந்த வைத்தியர் நல்ல வைத்தியர்னு தெரிஞ்சுனுட்டோம். ஊரில் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் பொய் குற்றச்சாட்டு, வதந்தி புரிஞ்சுனுட்டோம். வதந்தி தெரிஞ்சு போச்சுன்னா இனிமே கண்டுகொள்ளக்கூடாது, அது அதெல்லாம் உண்மை விளம்பின்னு கையெழுத்து போடுவோம். சுவாமி சொல்றதே பொய்னு அர்த்தம். அவள் இந்த கடிதாசி எழுதுறா பாருங்க, யார் கீழே பேரை போடாமல் உண்மை விளம்பின்னு போட்டால் கண்டிப்பாக கடிதாசி முழுக்க பொய் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆறான ஒருத்தர் நமக்கு நல்லது சொல்லணும்னா நேரம் வந்து பேரை சொல்லி சொல்லணுமே தவிர, இந்த நன்மை விரும்பி உண்மை விளம்பி இப்படிலாம் போண்டா ஒரு உண்மையும் வரவே வராது. சரி, எத்தையோ கெடுக்கிறதுக்காக ஏதோ அவளுக்கு வேலை, அவளுக்கு பொழுது இருக்கு பண்ணிட்டு இருப்பா, நமக்கு பொழுது இல்லை, நம்மால் அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நமக்கு எது உள்ளதோ உள்ளது நமக்கு தான் தெரியணுமே தவிர, நம்ம பகவானுக்கு தெரியணுமே தவிர, இன்னொருத்தருக்கு தெரியணும்னு நம்ம வாழ வேண்டிய தேவையில்லை. நேற்றே சொன்னேனே, சனாதன தர்மம்னாலே அந்தந்த ஜீவாத்மாவனுடைய உன்னதி, அவனவன் வளர்ந்தால்தான் கூட்டமேவே தவிர கூட்டமாக வளர முடியாது. தனித்தனியாக வளர்ந்தவர்களுடைய கூட்டம்தான் முக்கியம். ஏன்னா கூட்டமாக வளர்றதுங்கிறத மற்ற பேர் சொல்லிட்டுருக்கலாம், ஆனால் தனித்தனியாக நீ ஆத்மா உன்னதி அடையணும், உன்னதி அடைந்தவர்கள் கூடியிருக்கணும், அவர்கள் தான் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்னுகளோ, கூடியிருந்து குளிர்ந்து என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கு. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றும் ஆதாரம் இல்லை, இதிலெல்லாம் உண்மையே கிடையாது இப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா வேதத்தனத்தில் போய்த்தானே ஆகணும். போனால் அந்த வேதங்கள் நமக்கு எதை சொல்லும்? தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், இந்த 3 பற்றி தானே உரைக்கும். கேட்டுமட்டேன், தத்தஹித புருஷார்த்தம் புரிஞ்சுது, எது ஹிதம்னு தெரிஞ்சு போச்சு, அந்த ஹிதத்தை இனிமே பண்ணணுமே, பண்ணி மேற்கொண்டு அனுஷ்டிக்கணுமே, என்ன செய்யலாம், என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு இருந்தால் ஆத்ம உஜ்ஜீவன விஷயத்தில் பொறுமை காக்குறோமான்னு முக்கியம். ஏன்னா இப்போ கோவிலில் போய் சஹசிரநாம அர்ச்சனைன்னா அதுக்குள்ளே அர்ச்சக சுவாமி பண்ணுறதுக்குள்ளே நாம் வெளியில் மண்டபத்தில் போய் உட்காந்துட்டு 6 மணி கழிச்சு வரும், இவ்வளவில் இருக்கு நம்ம பொறுமை. ஏன்னா கர்ப்பகிரகத்தை சித்திர மாதம் வேர்த்து கொட்டுமோ இல்லையோ, அது அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டலாம் சுவாமி, நமக்கு அதெல்லாம் முடியுமா? அதனால் சஹஸ்ரநாம அர்ச்சனை கொடுத்துட்டு அவரே சொல்லிவிடுறார், அப்படி உட்காந்துட்டு சௌரியமாக உட்காந்துட்டு வாங்க, அதை விசிறி போட்டு வச்சுருக்கோம், கொனை சௌரியமாக உட்காந்துட்டு வாங்கோன்னா தேகத்துக்கு சௌரியமாக உட்காந்துட்டு வாங்கோ, ஆத்மாவுக்கு நாசத்தை தேடிங்கோன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு பொருளே தவிர, என்னை அமர்ந்து பெருமானுடைய 1000 திருநாமங்களை காதார கேட்டால் அந்த காதின் வழியே உள்ளே போய் மனசதில் அவகாகித்து பெருமானிடத்தில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அவரை பற்றி நினைக்க 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 உள்ளம் ஓக ஏற்பட்டு பாபம் தொலைகிறதோ இல்லையோ, அதை விடாமல் நம்ம அந்த 20 நிமிஷம் போய் மண்டபத்தில் உட்காந்து சொகுசாக மின்விசிறி கீழே உட்காந்தோம்னா தேகம் நல்லா இருக்கும், ஆத்மா நல்லா இருக்காது. அப்போ தேகம் நல்லா அந்த சொகுசும் வேண்டிருக்கே சுவாமி, அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே முடியும்னால், சாஸ்திரம் சொல்லப்பட்ட கர்மங்களை செய்யும்போது பொறுமை வேணும், அதனால சீதோஷ்ணங்களில் சுகதுக்கம் வந்தால் அதை பொறுத்துக்கிற மனப்பான்மை நமக்கு வரணும், அது வர வரத்தான் ஆத்மா முன்னேறாரே தவிர, ஏகாதசி பண்ணி கிடக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும், ஆத்மாவுக்கு சுகமாக இருக்குமே, ஆத்மாவுக்கு சுகம்னு பார்க்க முடியுமாண்ணா, ஆத்மாவை பிரித்து பார்க்கணும்னு தானே 2 பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆத்ம சுகத்தை பற்றி யோசிக்கணும், சரீர சுகத்தை பற்றி அல்ல. வேதங்கள் ஆத்ம சுகத்துக்கு என்ன வழி சொல்கிறது, நாம் எப்படி செய்யலாம்? இப்போ பூர்வ மீமாம்சா, அதாவது பூர்வ மார்க்கம் சொல்லியிருக்கிற படிக்கு, வாஜபேய யாகம், அஷ்டாகபாலம், தரிசபூர்ணம்,
இது எல்லாத்தையும் பண்ணலாங்கிறீரா? ஏன்னா இப்போ ஹிதங்கள்னு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? வேத பாகங்கள்லாம் யஜ்யம் பண்ணு, யாகம் பண்ணு, ஹோமம் பண்ணுன்னு சொல்லிடுது. வேதாந்த பாகம் உபாசனம் பண்ணு, உபாசனம் பண்ணுன்னு சொல்லிடுது. இப்போ தான் நீங்கள் நல்லா கேட்கணும், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படின்னா தான் நல்லா கேட்க முடியும். எல்லாமே மனசு தான் காரணம். இப்போ என் தாப்பனார் சொல்லுவார், இன்னைக்கு மட்டும் நீ ரொம்ப நேரம் சொல்லணும்னு இருந்தியானா அரை மணி நாளைக்கு ஒரு தரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருவோம், கடிகாரத்தை திருப்பி வச்சுடுவோம்னு வரும். அப்படின்னு தான் நடக்கும். இப்போ இப்போ எட்டரையோ இல்லையோ இந்த கடிகாரத்தை நிஜமாவே திருப்பி ஆறுறேன் நீங்கள் வச்சுடுங்க, ரொம்ப தெம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒன்றும் சோர்வே தெரியாது. இப்போ நன்னா கேட்போம், பசிக்கிறாப்பில் இருக்கேன்னா பசி காது, காப்பில் இருக்கே காப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. அது பசிக்காதுன்னு இருந்தால் தான் பசிக்காதே தவிர எனக்கு நல்ல சோறு கிடச்சிட்டே இருக்கே, வேதம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறது அது சோறு இல்லையா? இப்போ இல்லையே உடம்புக்கு சோறு வேணுமேன்னா அரை மணிக்கு கழிச்சு சாப்பிட்டா போச்சு. அப்படிங்கிற அளவுக்கு சுகதுக்கங்களை ஏற்றுக்கணும். சீதோஷ்டங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். உலகம்னு வெளியில் போனால் இப்போ இருக்குதா குடுகுடுன்னு இருக்க போகுது. வெளியில் போன உடனே ஆறானு குடுகுடு வசதி வேணும்னு கேட்டீங்களா? கேட்கல. அப்போ அந்த உஷ்ணத்தை ஏற்றுக்கொண்டு தானே வீடு போய் சேர்றோம். வீடு முழுக்க இந்த மாதிரி ஏதாவது வசதி பண்ணி வச்சிருக்காளா? இல்லை, நம்ம ஒத்தொத்தருக்கும் சீதோஷ்ணத்தை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஒத்தொத்தருக்குமே இருக்குது. பட்னி கிடக்கிற பழக்கம் இருக்கே, ராத்திரி 8:30 சாப்பிட்டதுலேருந்து கார்த்தால 8:30 சாப்பிட வரைக்கும் பட்னி இருக்கு இல்லையா? இருந்துன்னு இருக்கு, ஒரு ஒரு நாள் இருக்குமே. அப்போ பட்னியை பழகாமல் இல்லை, பழகிருக்கோம். எவ்வளவு நேரத்துக்குன்னு தான் கேள்வி, எந்த நேரத்துக்குன்னு தான் கேள்வி. நம்ம ஒன்றும் முடிச்சுட்டுருக்காமல் இல்லை, 18 மணி நேரம் முடிச்சுட்டுருக்கோம். ஆனால் அந்த 6 மணி நேரத்தில் எப்படி முடிச்சுட்டுருக்கோம்னு தான் கேள்வி. நம்ம ஒன்றும் தீர்த்தமே இப்போ எப்பவுமே சாப்பிட்டுருக்குல்ல, சாப்பிடாது இருக்கோம். ஆனால் எப்போ சாப்பிடாது இருக்கோம் தான் கேள்வி. சாஸ்திரம் எப்பவும் எனக்கு பழகினத்தை தான் இப்படி பண்ணுன்னு சொல்லுமே தவிர உனக்கு பழகாததை சொல்லவே சொல்லாது. நமக்கு எது பழகிருக்கோ அதை தான் பண்ண சொல்லும். ஆனால் அது உன் ஆத்மாவுக்கு நல்லதாட்ட நான் இப்படி சொல்கிறேன் பண்ணு, உன்னுடைய சரீரக்கு நல்லதாட்ட நீ பண்ணிட்டு இருக்கே. பண்ணுற காரியத்தை மாற்று நான் சொல்லவே இல்லை. இப்போ நீ சாப்பிட்ற மாற்று நான் சொன்னேன், பெருமாளுக்கு கண்டரோளை பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொன்னேன். நீ படுத்துக்க வேண்டான்னு நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி கஜேந்திர வரதனை தியானம் பண்ணிட்டு படுத்துக்கோன்னு சொன்னேன். நீ கனவு காண வேண்டான்னு நான் சொன்னேன், கனவுல பிரகலாத வரதனை சேவின்னு சொன்னேன். நீ ஓடவே வேண்டான்னு நான் சொன்னேன், இப்போ கோயிலை நோக்கி ஓடுன்னு சொன்னேன். நீ என்ன பூ சூடிக்க வேண்டான்னு நான் சொன்னேன், சூடி கொடுத்த நாச்சியாரா கொடுத்துட்டு சூடிக்கோன்னு சொன்னேன். ஒன்னொன்னு எனக்கு பழக்கம் இல்லாததை வேதம் சொல்லாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழக்கம் இல்லாததை வேதம் சொல்லாது, பழக்கம் இருக்கிறதான் சொல்லும். ஆனா அந்த பழக்கம் இருக்கிறது இப்படி செய், அது உன் ஆத்மாவுக்கு நல்லது. வைத்தியரே என்ன சொல்ல போறார், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, ஒன்னும் சாப்பிட வேண்டாம்லாம் நாங்க சொல்லல சாமி, ஆனா இப்படி சாப்பிடுங்க, நன்னா வதக்கல் பொன் வறுவலாக வதக்கி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும்னு வச்சுங்களேன். அது கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ, அதுவும் சேனக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வகை சேப்பங்கிழங்கு உருண்டையாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதை பொன் வரவெல்லாம் ரொம்ப நன்னா வதக்கி சாப்பிட்டான்னா வைத்தியர் சொன்னார், நீ செய்யும், ஆனால் இவ்வளவு வதக்கல் இவ்வளவு எண்ணெய் போடுறது அவ்வளவு நல்லதில்லை. உனக்கு என்ன வாழைக்காய் வதக்கலை விட அது நல்லா தளிகை பண்ணி வெந்து கொட்டியிருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு பாருமே என்னார். அது சோறு சாப்பிட்டு தான் எனக்கு சுவாமி பழக்கம்னா இருக்கட்டுமே, அது வெள்ள சாதமாக இருந்ததுன்னா அதில் ஏதோ நிறையா வம்பல்லாம் இருக்கான், அதனால் அதை மட்டும் மாற்றி இப்படி வேணால் சாப்பிட்டு பாருமே, சாப்பிடாதே என்ன சாத்திரம் சொல்லித்து, இல்லை சேப்பங்கே வேண்டாம்னு சொல்லித்து, காய்கறி மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு தான், எதையுமே அது மறுக்கலை. ஆனால் இப்படி பண்ணேன், இப்படி பண்ணால் தேகத்துக்கு நல்லது, இப்படி பண்ணால் தேகத்துக்கு நல்லது இல்லை. வைத்தியர் அப்படி தானே சொல்கிறார், அதே போல் நாம் செஞ்சுருக்கிற அதே காரியத்தை தான் சுற்றி 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 வரியே. எங்கேயானு போனோம்னா இப்போ பூங்காக்கள்லாம் வச்சுருக்காளோ இல்லையா, அதை கரத்தால் சுற்றி சுற்றி வரும். அதை கொஞ்சம் சித்திர வீதி உத்தர வீதிக்கு போய் சுத்தப்படாதா? இந்த பூங்காவைத்தான் சுத்தனமா, இப்போ நீ சுத்துறத வேண்டான்னு நான் சொல்லலை, ஆனால் சித்திர வீதி உத்தர வீதியில் சுத்துன்னு சொல்கிறேன். நீ சாப்பிட்றத வேண்டான்னு சொல்லலை, கண்டரோளை பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறேன். இது நாம் பண்ணிட்டு இருக்கிறத சற்றே மாறுபடுத்தி, ஆனால் அதனால் ஆத்ம உன்னதிக்கு வழிவகுக்கிறது பாருங்க, அது வேதம் என்னிடத்தில் வச்சிருக்கிற அபார காருண்யம். ஒரு பக்கத்தில் யாகங்களை பண்ணுன்னு பூர்வபாகம் சொல்கிறது, இன்னொரு பக்கத்தில் உபாசனம் பண்ணுன்னு வேதாந்தம் சொல்கிறது, இந்த ரெண்டுத்துக்குள் எதை பண்ண போகிறோம்? ஆபத்து இப்போ தான் ஆரம்பிக்கிறது. இப்போ இத்தனை நாளி நன்னாக இருந்தது, இந்த ரெண்டை பண்ணுவதற்கும் யோக்கியத்தை இல்லை. இதில் வேதங்கள் பண்ணுறதுக்கு வேதம் சொன்னபடிக்கு யாக யஜ்யம் பண்ணலாமா? கிட்டக்கே நம்ம போகல, வேதத்தையே படிக்கலையே. படித்த பிற்பாடுன்னா யாகமும் யஜ்யமும் பண்ண சரி. அப்போது அதுக்கு தான் சுவாமி நான் அந்த பூர்வபாகத்துக்கு போகிறதே இல்லை, உபநிஷத்துக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நேராக அதுக்கு வந்துட்டீங்கன்னா உபாசனத்தில் இப்போ உட்காண்டுருவோம், நேராக பிரம்ம தியானம் ஏற்பட்டு அப்படியே பறந்து மேலே போயிடலாம் அப்படின்வா. அதை ஆரம்பிக்கச்சேவே உபாசனை நீ பண்ணம்னால் பக்தி யோகத்துக்கு கர்மயோகமும் ஞான யோகமும் அங்கம்.
அதை அதீத சாங்க சசிரஸ்கமாய் சாஸ்திரத்தை முழுக்க படிச்சுட்டு கர்மயோகத்தை பண்ணிட்டு ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே பக்தி மார்க்கத்துக்கு வரணும்னா பல ஆயிரம் வருடங்கள் இடைவிடாமல் கர்மஜான யோகத்தை பண்ணின்று அப்பதான் உனக்கு பக்தி யோகமே வரும். என்ன உபாசன மார்க்கம் வேதாந்தத்தில் இருக்கிறதுங்க நம்மால் முடியாது போல் இருக்கு. கர்ம மார்க்கம் யாக யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ காண்டத்திலையும் முடியாது போல் இருக்கு. அப்போ பூர்வ காண்டம் ஒரு வழி சொல்லித்து முடியல, வேதாந்தம் ஒரு வழி சொல்லித்து முடியல, அப்போ என்னதான் சுவாமி பண்ணுறது? அப்போ தான் வேதம் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்தது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறியா, நான் சில சில குணங்களை பற்றி சொல்கிறேன், அந்த குணங்கள்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நீ பாரு, அது பிடிச்சிருந்ததுன்னா அதன்படி நீ இருக்கியா என்று கேட்டுது. சரி என்னன்னு சொல்லும் பார்ப்போம். எப்பவுமே நம்ம வார்த்தையே கொடுக்க மாட்டோம், ரொம்ப ஜாகிரதை நம்மளாம். அது கேட்கும்போதே எல்லாம் இருக்கட்டும், நீ திடீர்னு புது மனுஷர் போ, நம்ம யாருன்னு எனக்கு தெரியாது, முதல்ல என்னன்னு சொல்லும், அதுக்கு தகுந்து இருக்கலாமா வேண்டான்னு பார்க்குறேன். இப்போ நீ சொல்ல போகிறதெல்லாம் தயவுசெய்து மனசில் வாங்கிக்கோங்க. இதன்படி இது மட்டும் என்கிட்ட இருந்தால் எனக்கு திருப்தியாக இல்லையா, யாரானு ஒத்தரானு இங்கே இருக்கிறவா, இது எனக்கு வேண்டாம் சுவாமி, இதில் ஒன்றும் எனக்கு பிடித்தமில்லை என்று நீங்கள் சொல்லவே போகிறதில்லை. இதை கேட்டுருக்கிற ஒத்தரும் இது நல்லா இருக்கே பண்ணலாமே, இது பரவாயில்லையே, இப்படி நானும் இருக்கணும்னு நினச்சேன் சுவாமி, வழிதான் தெரியல என்று ஒன்னொன்றுத்துக்கும் சொல்ல போறீர்கள் பாருங்க. வேதம் படிச்சிருக்கிறத மட்டும் சொல்கிறேன். முதல்ல சொல்கிறது துவேஷ ராகித்யம், யாரிடத்துலையும் துவேஷக்கூடாது, பகமையே கூடாது. நானும் சுவாமி நான் அதை பண்ணவே இல்லை, அவன் துவேஷிக்கிறான், அது தான் எனக்கு ஒரே வம்பே தவிர நான் ஒத்தரையும் துவேஷித்ததே இல்லை. இப்போ நான் எதுக்கு பகமை பாராட்ட போகிறேன், இப்போ கேள்வி அது இல்லை, இன்னொருத்தர் நம்ம துவேஷித்தாளா இல்லையான்னு கேள்வி இல்லை. இப்போ நமக்கு துவேஷம் இல்லாது இருந்தால் திருப்தியாக இருக்குமா இல்லையா, நிச்சயமாக இருக்கும். யாரானு துவேஷிக்கணும்னு ஆசைப்பட போறீங்களான்னு இப்போ வேண்டே வேண்டாம் சுவாமி, நான் எதுக்கு யாரையானு துவேஷிக்கணும், இப்போ என் இயற்கை இல்லவே இல்லை, ஆனால் நான் நிர்பந்தப்படுத்தப்பட்டுவிட்டேன், என் சூழ்நிலை கைதி ஆயிட்டேன், அதனால பண்ண வேண்டியது தவிர என்னன்னு நீங்கள் விட்டுருந்தீள் ஒரு நாளும் நான் துவேஷிக்கவே மாட்டேன். அப்போ நிச்சயமாக யாருக்கும் துவேஷம் பகைமை வெறுப்பு பிடிக்கிறதே இல்லை, வேண்டானதான் நம்மளும் நினைக்கிறோம். அடுத்தது சர்வபூத தயா, எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் தயோடு இருக்கணும். நிச்சயமாக சுவாமி, ஒரு எறும்புக்கு கூட நான் தப்பு நினைச்சதே கிடையாது. பல பேரும் பெருமாள் சன்னதியில் வந்து புகார் பண்ணிச்சேவே, என்னையே கட்டப்படுத்தலையே, ஒரு எறும்புக்கு கூட நான் தப்பு நினைச்சது இல்லையே சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வச்சனை யார் பேசினாலும் முக்கியமாக இது வரும், ஒரு ஈ எறும்புக்கு கூட நான் தப்பு நினைச்சது இல்லையே, என் குடும்பம் ஏன் கட்டப்படுறதுங்கிற அளவு இல்லையோ. அப்போ மனுஷன் மூளையிலேயே ஈ எறும்பு கூட தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியுது அவனுக்கு உள்ளே, அது இயற்கையில் இருக்கு. இப்போ சர்வபூதங்களிடத்துலையும் தயை, வேதம் ஒன்றுன்னா நம்மகிட்ட கேட்குறது, இது உனக்கு சரிதானே, சரி அது இப்போ வழியே சொல்லலை, நம்ம எதுவாக இருந்தால் திருப்திப்படுவோன்னு மட்டும் அது நாடி பிடிச்சி பார்க்குறது. இப்போ உனக்கு வெறுப்பே இல்லைன்னா நன்னத்தான் இருப்பேன், நன்னா இருப்பேன். எல்லா ஜீவராசிகளிடத்தையும் தய கண்டிப்பாக நன்னா இருக்கு சுவாமி. கருணை ஜீவ காருண்யம், ஆறான் ஒருத்தர் ஏங்கினால் அவருக்கு உடனே போய் உதவி பண்ணால் நன்னத்தான் இருக்கும், நன்னா இருக்கும் சுவாமி. ஆனால் நான் உதவினத்துக்கு காவலாளி பிடிச்சின்னு போய்ட்றா, அது மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும்னுவோம். எங்கேயானு ஒருத்தர் அடிபட்டு விழுந்திருக்கார், நான் ஓடிப்போய் அவரை தூக்கிறதுக்குள்ளே என்ன சாட்சி கொண்டு கேத்தினா தான் எனக்கு பயமா இருக்கு, இல்லைன்னா நான் உதவ மாட்டேன்னு சொல்ல போறேன்னு இப்போ வேதம் சொல்லிது. அதெல்லாம் ஒத்துரும் உன்னை தொட மாட்டான், ஆறு கிட்டக்கு வரமாட்டான், அப்படின்னா கருணையோடு இருக்கியா, தாராளம் இருக்கேன். ஆஹா ஜீவ காருண்யம் ஒத்துனுட்டேன், சர்வபூதங்கள் ஜீவராசிகளிடத்துல தயோட இருக்குன்னு ஒத்துனுட்டேன், ஒத்தரிடத்துல வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு ஒத்துனுட்டேன், இது எல்லாமே நன்னாத்தான் இருக்கு. சுயநலத்தோட இருக்கக்கூடாதுன்னு ஒத்துக்கிறியா, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு புரிஞ்சுக்கிறியா, சுயநலத்தோட இருப்பீரான்னு சுவாமி அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது சொல்லாதீங்க, நான் எப்பவும் பரோபகாரத்துக்கு தான் இருப்பேன், சுயநலமே எனக்கு பிடிக்காது என்று தைரியமாக சொல்லிட்டோம். நம்ம யாருக்கு இப்போ சுயநலம் பிடிக்க போகிறதில்லை, நமக்காக நாம் வாழ்ந்து எதையும் சாதிக்க போகிறதும் இல்லை, யாரும் பிறருக்கு உதவியாக இருக்கணும்னு தான் பார்க்க போகிறான், பிறருக்கு உதவியாக இருந்துட்டே இருக்கிறச்சேவே நமக்கு நாம் உதவிக்கிறோம், அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர நமக்குன்னு வாழ முடியுமா? வாழ்வது எல்லாருக்காகவும் வாழப்போகிறோம், வாழற சமயத்தில் நமக்கு நல்லது பண்ணிக்க போகிறோம். பெருமாள் எனக்குன்னு காற்றை சிருஷ்டிப்பாரான்னு, எனக்குன்னு தண்ணீர், இவர் வீட்டு கணத்தில் மட்டும் தண்ணீர் கிட்டனா பெருமாள் சொல்லுவார், அந்த இடத்துல முழுக்க நிலத்தடி நீர் இருந்தால் தான் என் வீட்டு கணத்தில் ஜலம் வரும், அந்த இடத்துக்கே கொசு இல்லாட்டா தான் என் வீட்டில் கொசு இல்லாத இருக்கும், என்னமோ தெரியல சாமி, அந்த இடம் முழுக்க கொசு, இவர் வீட்டில் மட்டும் இல்லைன்னா ஏதோ உள்ளே எரிஞ்சுட்டுருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான் இருக்கலாமே தவிர என்ன நெருப்பு பற்றின்னு இருக்கு, கொசுவுக்கு தெரிஞ்சு போச்சு கிட்டக்க வரல, அதனால வேணா என் வீட்டில் வராத இருக்கலாமே தவிர எங்கிருந்தாலும் இங்கும் வராதுதானே போகிறது, எது மற்ற பேருக்கு நடக்குமோ அதுதானே நமக்கும். அப்போ சுயநலத்தோடு இருந்து எல்லாம் எனக்கே எல்லாம் எனக்கே வேடிக்கையாக சொன்னார், நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், வந்தால் நீ என்ன தரேன், சேவல சுவாமி யார் வீட்டுக்கு போனால் என்ன தரேன் என்ன தரேங்கிறார், ஒன்று செய்வோம், நாம் ஒரு தரம் அவர் வீட்டுக்கு போவோம், போயிட்டா அப்போ அவர் என்ன தரார்னு பார்க்கலாம், இவர் சொல்லிகிட்டே இருந்திருக்காரோ இல்லை என்ன தரேன் என்ன தரேன்னுட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்ப்போம்னா
போனோம், உட்காந்தோம், பேசியிருந்தோம். அந்த சுவாமி எனக்கு என்ன கொண்டுந்தேன்னு விட்டார். இத்தனை நாடி நான் அங்கே போயிருக்கச்சே என்ன தர என்ன தரேன்னார் வரைச்சே, இப்போ போயிருக்கச்சே எனக்கு என்ன கொண்டுந்தேன்னா, ஆக மொத்தத்தில் வாழ்ந்தே தான் பழக்கம், மற்ற பேருக்காக இருந்தே பழக்கம் இல்லை. இது நமக்கே பிடிக்கலையே. சுயநலம்ங்கிறது ஆருக்கு பிடிக்க போகிறது? இப்போ பொதுநலம் தான் முக்கியம், சுயநலத்தை விட பொதுநலம் முக்கியம். மற்ற பேருக்கு நாம் இருக்கணும்னு தெரியுது. அகங்காரம் அமக்காரம் கூடாது சுவாமி. செருக்கு இருக்கலாமா? எப்போதும் நான் 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 சொல்லிட்டு பேர், இந்த தேகமே நான் சொல்லாதீங்க, நான் நான் சொல்ல வேண்டாம், நான் தான் படித்தவன். சில பேருக்கு பல பேர் சேர்ந்து உதவி பண்ணி உன்னை பண்ணியிருப்பா, ஆனால் சொல்லிக்கச்ச மட்டும் அதை நான் ரொம்ப சுலபமாக பண்ணிவிட்டேன்னுவா. பக்கத்தில் இருக்கிறாலும் சிரிச்சுட்டே இருப்பா, நான் ஒன்று பண்ணாட்டா இவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார், இவர் என்னமோ தானே சொல்லிக்கிறாரே தானே சொல்லிக்கிறாருன்னா. பல விஷயங்கள் நாம் தனியாக செய்யவே முடியாது, பலர் கூடித்தான் செய்வதற்கு முடியும். அப்போ நான் நான் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, எதுவும் நான் இல்லை, நானே பகவான், அவருடைய சரீரம்தான் அடியேன். அதைத்தான் ஆழ்வார், யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேறேன்னு சாதித்தார். நான் என்னையே தெரிஞ்சுக்காதிருந்தேன், இப்போ தெரிஞ்சுவிட்டேன். அடியேன் தேவரீருக்கு சரீரம்னு தெரிஞ்சுவிட்டேன், நீர் தான் எனக்கு அந்தரியாமின்னு புரிஞ்சுவிட்டேன். ஜீவாத்மா தேகத்தை காட்டிலும் உயர்ந்தவன், ஞானி அழிவில்லாதவன் தெரிஞ்சுது. அதை விட இன்னொன்று தெரிஞ்சுட்டேன், பகவானுக்கு அடிமைப்பட்டவன் ஜீவாத்மா, அவருக்கு அடிமை நான் இருக்கிறச்சே நான் சுதந்திரன், நான் சுதந்திரன் சொல்ல முடியுமா? சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கறதே அதுதான், நீ சுதந்திரன் இல்லை, நீ பரதந்திரன். ஆனால் பரதந்திரங்கிறதுனால உனக்கு ஒன்றும் கெட்டு போயிடலே, நீ பரதந்திரனாக இருந்துட்டே சுதந்திரமாக ஸ்வராட்டா பரமவதத்தை அடைய போகிறாய். தெரிஞ்சு போச்சு, அகங்காரத்தை விட்டுட்டேன். நீர் நுமது என் இவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர்நிலையில்லேன்னு பாசுறோம். அப்போ நீர் அகங்காரத்தை விட்டேன், நுமது என்னது எது? ஒன்றும் இல்லை. எத்தியான் நம்ம கொண்டுமா, எத்தியான் இப்போ எடுத்துன்னு போயிட்டுருக்கு போகிறோமா? ஒன்று இப்போ இங்கே பரமசத்து கிளம்பி போகிறச்சே நான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் சுவாமி, நீர் ஒரே ஒரு பொட்டி மட்டும் எடுத்துன்னு வர விடணும், அப்போ தான் நான் வருவேன்னால் ஒரு பொட்டியும் எடுத்துன்னு வர முடியாது. உன் சரீரங்கிற பொட்டியை தள்ளிட்டு தான் நான் கூட்டின்னு போகிறேன், இதுக்கு மேலே சரீரத்துக்கு பொட்டியா? சரீரமே பொட்டி, அதையே தள்ளிவிட்டு தான் இதுவும் இந்த ஜீவாத்மா புறப்பட்டு போகிறாரே. அவர் கிளம்பி போகிறச்சே திரும்பி தான் இருந்த சரீரத்தையே பார்க்க மாட்டாரான். நோபஜனம் ஸ்மரன் நிதம் சரீரம்னு சாஸ்திரம் சொல்கிறது. பக்கத்தில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிற உறவுக்காரர்கள்ட்டையும் சொல்லிக்கவே மாட்டார், பார்க்க மாட்டார். இவர் சரீரம் 80 வருஷமாக இதில் இருந்தாரே, ஒரு வார்த்தை அதை பார்த்து நன்றி போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டார். கிடுகிடுகிடுன்னு மேலே போய்டுறார். ஏனெனில் திரும்பி பார்த்தா யார் பிடிச்சி திரும்ப இழுத்துடுவாளோன்னு பயம், அதனால தான் சொல்லியே கொள்ளாமல் புறப்பட்டு போய்டுறார். அப்படி இருக்கிறச்சே எதை என்னது என்னதுன்னு நான் சொல்லிக்கொள்ள, நான் நான் நினச்சிட்டு இருந்த தேகத்தையே விட்டுட்டு தான் நான் புறப்படுறேன். அப்போ மமக்காரமும் கூடாது, ஆமாம் சுவாமி கூடாது, அகங்காரம் மமக்காரம் கூடாது. சுகப்படுறாப்புல இதான் நடந்தா ஓஹோன்னு சிரிக்கிறதோ, துக்கம் வந்துட்டா மனத்தளர்ச்சியோட ஓன்னு தளர்ந்து போடுறதோ நன்னா இருக்கா சுவாமி? அது நன்னா இல்லை தான் எனக்கு தெரியறது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படி தான் தவிக்க வேண்டியிருக்கு. 2 நிமிஷத்துக்குள்ளே அப்படி இந்த வானிலை மாறுறது பாருங்க, அதை போல் சில பேருடைய அப்படியே புத்தி மாறிண்டே இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே ஓஹோன்னு சிரிப்பா, அடுத்த நிமிஷம் ஓஹோன்னு அழுவா, ஒன்றை முடிக்கிறதுக்குள்ளே 10 வார்த்தை பதில் சொல்லுவா. நம்ம தகச்சு போய் நின்றுட்டே இருப்போம், அவ்வளோ வேகத்தில் முடிஞ்சே போடும். அப்போ ரொம்ப சுகப்படுறாப்புல வந்தால் ஓஹோன்னு சுகப்பட்டு சிரிக்கிறதோ, ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா தளர்ந்து போய் விழுந்து அழறதோ, இந்த ரெண்டும் நன்னா இருக்கா சுவாமின்னா? இல்லை தான் எனக்கே தெரியறது. அப்போ சுகத்தையும் துக்கத்தையும் கொஞ்சம் தாங்குற சக்தி இருந்தால் நன்னா இருக்கும் இல்லை? ஆமாம் சுவாமி, அதுக்குன்னு மனசு தழும்பாமல் இருந்துட்டால் எனக்கும் திருப்தியாக தான் இருக்குது. அதையும் வேதம் வார்த்தையை வாங்கிடுது. ஒன்று ஒன்றா நாம் என்ன சொல்கிறோம் அது சொல்கிறதெல்லாம் கேட்கச்சவே ரொம்ப இனிமையாக இருக்குது. பண்ணால் எங்கிட்ட அது இருந்ததுன்னா ரொம்ப நன்னா இருக்குன்னு எனக்கு தெரியத்தான் தெரியும். அடுத்து சொல்கிறது, தேடிண்டு 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 போறியே, உனக்கு இந்த வேலை இது கிடைக்குமா, அடுத்த வேலை கிடைக்குமா, இங்கே வேலை பார்க்கலாமா, ஒரு 10,000 ரூபா அங்கே கூட கொடுத்தா அங்கே ஓடி போடலாமா, அப்படி ஓடி ஓடி எது கிடைக்கும் எது கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கியே. பல விஷயம் உனக்கே இருக்கிற இடத்துல கிடைச்சுட்டா நீ திருப்தியாக தானே இருப்பேன். யோசிச்சு பார்த்தோம், அது தெரியல சுவாமி, இப்போ என்னால் சொல்ல முடியல இது, ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு இயற்கை தேடி தேடியே பழக்கமாக இருக்குது. அதனால் தேட வேண்டியது எனக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டா அது ஒத்துப்பேனோ மாட்டேனோ எனக்கு தெரியலையே. இப்போ பிருந்தாவனத்தில் ஒன்று சொல்லுவா, அங்கே ராதாராணி ராதாராணி தான் ரொம்ப முக்கியம், அஷ்ட சகிக்களோட ராதாராணி இருப்பலாம். நாம் பிருந்தாவனத்தில் போய் ஒரு வேளை உட்காந்து கிருஷ்ணநாமத்தை பஜனை பண்ணிட்டே இருந்தோம்னால் 24 மணி நேரத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் சாப்பாட்டு பொட்டலத்தையும் கம்பளம் போர்வையும் கொண்டு கொடுப்பான்னு ஒரு சட்டம் கிடச்சிடும். நம்ம ஒரு வேலையுமே பார்க்கவே வேண்டாம், ஏதோ ஒரு வீதி ஓரத்தில் பரிக்கிரமா மார்க்கத்தில் உட்காந்து கிருஷ்ணநாமத்தை பஜனை பண்ணிருந்தால் தானே சாப்பாடு வந்துடும், தானே போத்திக்கிறது கம்பளி வந்துடும்,
அப்போ அஜகரோபாக்கியானம் அப்படின்னா மலைப்பாம்பு இருக்கு பாருங்க, அது உன்னை தேடி போகவே போகாது, தான் இருக்கிற இடத்துலயே படுத்துட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரு மான் வந்ததுன்னா அப்படியே பிடிக்கும், சாப்பிட்டுடும், தூங்கிப்படும். அதுக்கு அடுத்தது தானாக இன்னொரு மான் வர வரைக்கும் அது வேலையே பார்க்காது. அந்த அஜகரத்தை போல இருக்கிறதுக்கு பழகிக்கணும், அது வாஸ்தவம். ஆனால் என்ன கிடைக்கும், சோறு தானே கிடைக்கும், உடுக்க உடை தானே கிடைக்கும். உங்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கிற இடத்துலயே வந்துடும். போருமா, ஒத்துக்கிறீரா? யோசிச்சு பார்ப்போம். இன்னும் அந்த அளவுக்கு நம்ம புத்தி வளர்ந்துருத்தா தெரியல. ஏன்னா நம்ம தேடி தேடியே பழக்கமாக இருக்கு. இப்போ சனாதன தர்மத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையோ, இது ஒரு தேவை, இது ஒரு தேவை, இது ஒரு தேவை. வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது எது? தேவைகளெல்லாம் அடுத்தடுத்து வந்தாலும் பூர்த்தி பண்ணி கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம். இப்போ எனக்கு இது தேவை, இதுக்கப்புறம் இன்னும் பெரிய நாலு சக்கர வண்டியாக இருந்தால் தேவையில்ல, இது கொஞ்சம் சின்னதாக வாங்கி கொடுத்துட்டா, இது இது கரை போகிறல, இப்போ இதை விட பெரிய கரையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் உட்காண்டிருக்கிறதுக்கு. அப்படி ஒன்று இது அழுந்துறாப்புல இல்லை, வெறும் கட்ட மனையாட்டம் போட்டு வச்சுருக்கா. இன்னும் கொஞ்சம் அப்படி அப்படி உட்காண்டாலே புட்பக விமானமாட்டம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து தேவை, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணால் முன்னேற்றம்னு சொல்கிறோமோ இல்லையோ, முன்னேறவே மாட்டோம், பின்னேறிடுவோம். ஏனெனில் தேவைகளுக்கு முடிவே இருக்க போகிறது இல்லையே. இது முடிஞ்சால் அது, அது முடிஞ்சால் அது, அது முடிஞ்சால் அது. பின்ன எது சுவாமி முன்னேற்றம்னால், தேவைகள் அற்ற நிலையை அடைவது தான் முன்னேற்றம். தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டே போகிறது முன்னேற்றம் கிடையாது. இந்த தேவையே இவருக்கு இல்லைன்னு விட்டால் அடுத்துன்னே ஒன்று இல்லை பாருங்க. ஒரு தேவைன்னு சொன்னால் அப்போ அடுத்த தேவை வரும். தேவையே இல்லைன்னு விட்டால் அப்போ தேவையில்லை, அடுத்து கேட்க மாட்டாளே, நம்மளை பைத்தியம் நினச்சுடுவா. தேவைகளே இல்லைங்கிறார், அதில் ஏது அடுத்து? தேவைகள் இருக்குன்னா தான் அடுத்து. அப்போ தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறது முன்னேற்றம் இல்லை, கிடைத்ததை கொண்டு திருப்திப்பட்டு தேவைகள் அற்ற நிலையை அடைவது தான் முன்னேற்றம். ஒருத்தர் அரிசி மூட்டையை தூக்கின்னு போகிறார். அவர் வீட்டுக்கு போகணும், போய் அரிசி சமைச்சு சோறாக்கி ஆகினப்போ போனார். அது ஏதோ தோளில் சுமந்துட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டார், போயின்ட்டுருக்கார். போனால் போனால் மூட்டை கீழே விழுந்துருத்து ஒன்றுமே இல்லை, சரியாக போச்சு. மேயராக ஒரு வீட்டுக்கு போனார், ஒரு தார்மிகன் இருந்தார், நல்ல மனசு படைச்சவர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்தேன், வீணாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கவலைப்பட, நான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொன்னார். சாப்பாடு போட்டார், சாப்பிட்டுட்டோம். உனக்கு எதான உதவி வேணும்னா கேளு. டாடி எனக்கு வந்து ஒரு 10 ரூபாய் வேணும், ஒரு ஒரு படி அரிசி வாங்கி அனுப்போ, இந்த நாளில் ஏதோ விலை கூடங்கிறா, அது என்ன ஆகுமோ அது கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மூட்டையை நான் தூக்கின்னு வந்தாகணும், அதுக்கு ஒரு ஆள் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா தேவையில்லை. சரின்னு இந்த தார்மிகர் ஒரு ஆளை அனுப்பிச்சார், 100 ரூபா பணமும் கொடுத்தார். வாங்கிட்டேன், நேராக கெடுக்கிடுங்க என் ஊருக்கு போனேன், ஊருக்கு போயிட்டு 100 ரூபா பணத்தை கொடுத்தேன், 1.5 படி அரிசியை வாங்கிட்டேன். அந்த ஆளை கூட்டினேன், தலையில் தூக்கி சொன்னேன், கிடுக்குன்னு வந்துட்டே இருந்தேன்னா வர்ற இடத்துல இன்னொரு கிராமம், இன்னொரு கிராமத்தில் பசிச்சு சரின்னு ஒரு ஆள்கிட்ட போய் இறங்கினேன். அவரும் தார்மிகர், இவரும் தார்மிகர், அவரும் தார்மிகர். அந்த தார்மிகர் இடத்துல போய் அமர்ந்து உட்காந்து இந்த கதையெல்லாம் சொன்னேன். என்ன ஆயிட்டுருக்கு, எங்கே போயின்னு இருக்கேன்னா, இந்த மாதிரி நேத்தி ஒருத்தர்கிட்ட போனேன், இத்தப்பண்ணார், இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன், இப்போ உனக்கு என்ன வேணும்னு நான் என்ன உதவி பண்ணலான்னார்.